ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2024 நம்மளுடைய ஆர்சிபியோட டார்கெட் பிளேயர்ஸ் எந்தெந்த சுச்சுவேஷனில் இருக்கணும், ஆர்சிபியோட ரிமைனிங் பர்ஸில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆர்சிபியோட ரிமைனிங் பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு ஆர்சிபியோட பர்ஸில் ஜீரோ எதுவுமே இல்லை. ஏன்னா டோட்டலாக எல்லா அமௌண்ட்டையும் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் அவங்க ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸும் கம்மி. ஸோ அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக அவங்க எஃபெக்டிவாக வாங்கி ரிலீஸ் பண்ண பிளேயர்ஸுக்கு டோட்டலாக வந்துட்டு அவங்களோட பர்ஸில் எதுவுமே கிடையாது. பிசிசிஐ ஐபிஎல் 2024 ஆக்ஷனுக்காக 5 crores நாங்கள் வந்துட்டு எல்லா டீமுக்கும் ஆட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 crores ஆட் ஆகிற அமௌண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க பர்ஸில் இருக்க போகுது. ஸோ அதுவுமே டைமில் தான். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அவங்களோட டார்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்துட்டு கண்டிப்பாக வேணும் டிகேவோட இடத்துல. அடுத்தது ஒரு தரமான இந்தியன் பேஸ் பவுலர் வேணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எஃபெக்டிவான வந்துட்டு நல்ல தரமான பேக்கப் பிளேயர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸாக வேணும். ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது 5 crores வச்சு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக பிளேயர்ஸோட ரிலீசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்துட்டு க்ரூஷியலான விஷயம். கரெக்டாக அவங்க வந்துட்டு எஃபெக்டிவாக பிளேயர்ஸை பார்த்துட்டு ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ அவங்களோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் அப்படிங்கிறது செமையாக இருக்கும். ஸோ ஒரு ஆசிரியரான நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்ககிட்ட பர்ஸ்டில் வந்துட்டு இருந்தால் தான் பிளேயர்ஸ் வாங்க முடியும்னு புரிஞ்சிருப்பீங்க. யார் யார் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி வர்சஸ் நம்மளுடைய ஆகாஷ் சோப்ரா புதிய இஷ்யூ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சோப்ரா நேற்று அவரோட யூடியூப் சேனலில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணார். அதுதான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது. ஸோ நம்மளுடைய விராட் கோலி மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டில் நம்ம ஃபேப் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவோம். யார் யார் அந்த ஃபேப் ஃபோரில் இருப்பாங்க அப்படின்னா விராட் கோலி, ஜோ ரூட், ஸ்மித்து, கென் வில்லியம்சன் இவங்கெல்லாம் அந்த ஃபேப் ஃபோரில் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து நேற்று ஆகாஷ் சோப்ரா என்ன சொன்னார்னா விராட் கோலி அந்த ஃபேப் ஃபோர் லிஸ்ட்லேருந்து வெளியேறிட்டார் அவ்வளோதான். ஏன்னா எல்லோரும் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க, ஜோ ரூட், ஸ்மித்து, கென் வில்லியம்சன்னு. பட் ஆனால் வந்துட்டு விராட் கோலி இது வரைக்கும் டெஸ்ட்டில் எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. ஃபேப் ஃபோர்லேருந்து விராட் கோலி வெளியேறி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் அப்படியே வந்து வெளியே அனுப்பிட்டு அந்த இடத்துல வேறு ஏதாவது பிளேயரை வச்சு தான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு ஆகாஷ் சோப்ரா ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இப்போ நடந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து டெஸ்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் விளாட போகிறாரு. விராட் கோலி எப்போவுமே அவரோட பேட் மூலியமாக தான் பதில் சொல்லுவார். ஸோ விராட் கோலி ஃபேப் ஃபோர்லேருந்து வெளியே போகிறதுக்கு தகுதியான வீரர் ஆனால் கிடையாது. கண்டிப்பாக அவரோட கம்பேக் வெறித்தனமாக இருக்க போகுது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் சீரியஸில் அவர் கண்டிப்பாக அடித்து ஆகணும் சுச்சுவேஷன் இருக்குது. யாருக்காக அவரோட ஃபேனுக்காகவோ அவருக்காகவோ அடிக்கிறனாலும் ஆகாஷ் சோப்ராக்காக அடித்து நான் ஃபேப் ஃபோருக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். விராட் கோலி அதை ப்ரூவ் பண்ணுவாரா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.